ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னா ஃபைவ் ஆர்டிஃபிஷியல் ஐலேண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆர்ட்டிஃபிஷியல் ஐலேண்ட்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐலேண்ட் நம்பர் ஒன் இது கன்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஜப்பான் இதை செப்டம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ஒசாக்கா பே சென்சூ கோஸ்ட் ரீஜியனில் லொக்கேட் ஆயிருக்கு இது தான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் தீவு மேலே லொக்கேட் ஆயிருக்கிறது இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸும் ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்களா இந்த ஏர்போர்ட்டில் டுவெண்ட்டி த்ரீ கண்ட்ரீஸ் அண்ட் எயிட்டி டூ சிட்டிஸ்க்கு ஃப்ளைட்ஸ் இயக்கப்படுது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒன் நைன்ட்டி ஃபோர் போயிட்டு சிக்ஸ் ரெகுலர் ஃப்ளைட்ஸ் இதில் வந்து ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் காணது ஃபோர்த் ஃப்ளோர் வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் காணது அதே செகண்ட் ஃப்ளோர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு க ரூட்டும் அதில் கனெக்ட் ஆகிருக்கான் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான் எவ்வளோ சூப்பர் பார்த்திங்கல்ல நம்பர் 2 நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கிற ஐலண்ட் 플ிவோலண்ட் ஐலண்ட் இந்த ஐலண்ட் நெதர்லாண்ட லொகேட் ஆயிருக்கு இது 1986 ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதுதான் ورلڈஸ் लार्जेस्ट மேன்மேட் ஐலண்ட் இந்த ஐலண்ட்ல சுமார் 4 லட்சம் பேர் மேலே வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க இந்த ஐலண்ட் நெதர்லாண்டோட மத்திய பகுதியில் லொகேட் ஆயிருக்கு இந்த ஐலண்ட் தான் ورلڈஸ் लार्जेस्ट மேன்மேட் ஐலண்ட் அப்ப யோசிச்சு பாருங்க மனிதர்களால உருவாக்கப்பட்ட மிக பெரிய ஐலண்ட் இது ஐலாண்ட் நம்பர் த்ரீ இந்த ஐலாண்ட்ஸ் ரொம்பவே வித்தியாசமான ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரி தீவுகள்லாம் உலகத்தில் இருக்குதா அப்படின்ற ஆச்சரியப்பட வைக்குது இந்த ஐலாண்ட்ஸோட பேர் உரோஸ் ஐலாண்ட்ஸ் பெரு பெருவில் டிட்டிகாக்கா அப்படின்ற ஒரு லேக்குக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ளோட்டிங் எப்போ பார்த்தாலும் ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்குமா இதை கட்டினது உரோஸ் பீப்புள் தான் உரோஸ்ன்றது உரு இன மக்கள் அவங்கெல்லாம் அவங்க தான் இந்த ஐலாண்ட்ஸை கட்டியிருக்காங்க எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ்க்காக எதிர்க்கிட்ட இருந்து தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த எல்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க இதை எதில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டொட்டோரா அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட ரீட்ஸ் நானல்ல இருந்து தான் கட்டியிருக்காங்க இதில் தான் அவங்க வீடு ஃபர்னிச்சர்ஸ் ஹாஸ்பிட்டல் சர்ச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு வாட்ச் டவர் கூட அவங்க அமைச்சிருக்காங்க இதில் தான் அவங்க இன்னமும் வாழ்ந்து வந்துட்டு இப்போ அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் எவ்வளோ வியப்பாக இருக்குல்ல ஐலாண்ட் நம்பர் ஃபோர் இந்த ஐலாண்டோட பேரு கேம்ஃபர்ஸ் டேம் இது சவுத் ஆஃப்ரிக்கா கிம்பர்லேயோட நார்தன் பார்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த டேம் எஸ் ஷேப்ல இருக்குமா இதை கட்டினது மெயினா எதுக்காகன்னு சொல்றாங்கன்னா ஃபிளமிங்கோஸ் அப்படின்னு ஒரு இன பறவைகளுக்காக தான் இந்த தீவுல சுமார் இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ஃப்ளமிங்கோஸ் பறவைகள் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான் இந்த எஸ் ஷேப் ஐலாண்ட்ல அந்த ஃப்ளமிங்கோஸ் பறவைகளோட இனப்பெருக்கம் நடந்துட்டுருக்கான் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த ஃப்ளமிங்கோஸ் இன பறவைகள் வந்து இங்கே வாழ்கிறதுக்காகவே நிறைய பிரத்யேகமான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க இந்த எஸ் ஷேப் ஐலேண்டுக்கு கீழே ஆர்டிஃபிஷியலான பம்ப்ஸ் வாட்டர் பம்ப் வந்து சோலார் பேனல் மூலயமா இயக்கப்படுது அந்த பம்ப் வந்து எஸ் ஷேப் ஐலேண்டில் ஒரு நாலு ஆர்டிஃபிஷியலான பாண்டுக்கு வாட்டர் சப்ளை கொடுக்குது அது மூலயமா அந்த ஃப்ளமிங்கோஸ் பறவைகள் வந்து தன்னோட நெஸ் வேஸ்ட்டை கூடுகளை வந்து அந்த பாண்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து கட்டிக்கும் அப்படின்றது அவங்களோட யோசனை அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஆர்டிஃபிஷியல் நெஸ்ட்டு அவங்களே மேன்மேட் நெஸ்ட் அங்க வந்து ஆயிரம் நெஸ்ட் உருவாக்கி அந்த பிளமிங்கோஸ் பறவைகள் அங்க வந்து வாழும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வாரத்திலே பத்தாயிரம் பறவைகள் அங்க வந்துருச்சான் சூப்பர்ல இந்த ஐலாண்ட் வந்து கட்டப்பட்ட வருஷம் வந்து செப்டம்பர் டூ ஐலாண்ட் நம்பர் ஃபைவ் நம்ம ஃபிஃப்த் ஐலாண்ட் பாம் ஐலாண்ட் இது துபாயோட கோஸ்டல் ரீஜனில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஐலண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில தான் கட்டப்பட்டிருக்கு இந்த ஐலாண்டை நம்ம மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம் ட்ரீ ஒரு சர்க்கிள்குள்ளே குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஐலாண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேன்னால தான் கட்டப்பட்டிருக்கு இந்த ஐலாண்ட் கட்டுறதுக்கான ஃபினான்ஸ் வந்து துபாயோட பெட்ரோலியம் இன்கம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த ஐலாண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இதில் ரெசிடென்சிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது ஹாலிடே ஸ்பாட்டாகவே மாத்திட்டு இருக்காங்க இந்த ஐலாண்ட் மூலியமாவும் துபாய்க்கு நிறைய வருமானம் வருது எவ்வளோ நேரம் இந்த ஐலண்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க டாடா